ஏமே, கண்ண முடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. என்ன தெரியுதுல்ல, நான் டிடிவி தினகரன், குக்கர் சின்னத்துல போட்டிடுற வேட்பாளர், தெரியுமில்ல? சும்மா அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு பார்த்தா தெரியுதா? சின்ன, உங்க வீடுகள்ல இருக்குமா குக்கர்? டெய்லி வீட்டுல நீங்க சோறு பொங்கணும்னா குக்கர் தான், காஃபி போடணும்னா பால் காய்க்கிறதுக்கு குக்கர் தானே. அந்த குக்கரை பார்த்த உடனே உங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய டிடி விஜயனோட நாம வரணும். வருமா? குக்கர் சின்னத்துல வாக்களித்து நான் எப்படி பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதியில அம்மா அவர்களால் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு அங்கே 5 ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக, தொடர்ந்து 6 ஆண்டுகள் மேலவை உறுப்பினர் எம்பி, ராஜ்யசபா எம்பியாவும் எம்பியாவும் அங்க இருந்தேன். அங்க நான் பணியாற்றினதுனாலதான் இன்னைக்கு நான் 14 வருடம் கழிச்சு ராபர் வனவாசம் போன மாதிரி என்ன சில பேரு சதி செஞ்சு வனவாசம் அனுப்பி வச்சாங்க. அவங்க எல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும், காலம் உணர்த்தும். இப்பொழுது அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு மீண்டும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எதனால தொடங்கணும்னு தெரியும். நம்மால் முதலமைச்சரான பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு நன்றி கடன் தான் நம்மள எல்லாம் கச்சி விட்டு நிற்கிறாரு. அன்னைக்கு அம்மாவுடைய திருவுருவம் தாக்கிய அம்மாவின் பெயர்ல நம்ம கட்சி தொடங்கியிருக்கோம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். ஆர்கே நகர் அம்மாவுடைய தொகுதி கடைசியா அங்கதானே ஆண்டிப்பட்டியில இருந்த மாதிரி அங்க இருந்தப்ப, அங்க இருந்தப்பதான் மறைந்தாங்க. அம்மா அவர்கள் மறைந்த பிறகு பை எலெக்ஷன் வந்துச்சு. அதுல சுயேச்சையா நான் குக்கர் சின்னத்துல போட்டிக்கிட்டேன். எனக்கு கிடைச்ச சின்னம் குக்கர் சின்னம். அங்க இருக்கிற பொதுமக்கள் 90% மேல ஏழை எளிய மக்கள், பல்வேறு வேலைக்கு சென்று டெய்லி தினக்கூலி கிடைத்தாதான் வீட்டுல அடுப்பறியும், அந்த அளவுக்கு ஏழை எளிய மக்கள். ஒரு சின்ன வீட்டுல 5 பேர் 6 பேர் இருப்பாங்க. அதனாலதான் அம்மா அந்த தொகுதியில எப்படி ஆண்டிப்பட்டியை முன்னேற்றுவதற்காக அங்க சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்களோ, அது மேல மிகவும் பின்தங்கிய மக்களான ஆர்கே நகர் தொகுதி மக்களை முன்னேற்றணும்னு அம்மா அங்க போய் நின்று முதலமைச்சராகி பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. ஆனால் அம்மா அவர்கள் நம்ம விட்டு பிரிந்த காரணத்தினால் அந்த தொகுதிக்கு திட்டங்கள்லாம் நின்று போனிட்டு, அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அங்க சுயேட்சையா நான் நின்னாலும், அப்ப பழனிசாமி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் திமுக பெரிய பயில்வான் கூட்டணியோட இருந்தாலும் புதிய சின்னம் குக்கர் சின்னம் கொடுத்து 15 நாள்லயே என்ன மாபெரும் வெற்றி பெற செய்தார்கள். இத்தனைக்கும் ஆளுங்கட்சியா இருந்த பழனிசாமி அந்த முன்னாள் அமைச்சர் எல்லாம் தெருக்கு தெரு ஒரு அமைச்சர் உட்கார்ந்து கொள்ளையடித்த பணத்தை எல்லாம் ஓட்டுக்கு 10,000, 1,000, 2,000 இல்ல 10,000 ரூபாய் ஒரு வீட்டுல 5-6 பேர் இருப்பாங்க, எவ்வளவுன்னு பாத்துங்க 50-60,000 கொடுத்து கூட அந்த மக்கள் அதுக்கெல்லாம் மயங்கல. 5,000, 5,000, 50,000 கொடுத்துட்டாங்களே 2 ஓட்டு அவங்களுக்கு போடணும்னு சில பேர் நினைக்கிற மாதிரிலாம் நினைக்கல. தேர்தல் முடிஞ்சிச்சு, நான் ஒன்றும் கொடுக்க முடியல, நான் ஒன்றும் கொள்ளையடிச்சு வைக்கல. உங்களுக்கு தெரியும் நான் ஒரு எம்பியா தான் இருந்தேன், எம்பியா இருந்தப்பையும் மக்களுக்காக உழைத்தவன், அமைச்சரானாலும் மக்களுக்காக உழைக்கக்கூடிய பணத்துக்காக அலைபவன் அல்லங்கிறது உங்களுக்கு தெரியும். என்னால இது அவங்க 10,000 ரூபாய் ஓட்டு கொடுக்கறவங்க நம்மளால கொடுக்க முடியுமா? இல்ல பணம் கொடுக்கறது நல்லா இருக்காது, நாங்கள் அதெல்லாம் செய்யவும் இல்லை. இன்னொன்னு, மத்திய அரசாங்கம் அன்றைக்கு நமக்கு எதிராக இருந்த அரசாங்கம்
ஒருத்தர் வர்றாரு, அவர் அப்ப எங்க கட்சியில இருந்தவர் தெரியும். அவங்க ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தது இவங்க எல்லாம் பயந்துகிட்டு 6 ரூபாய் கோளாறுல அவங்க வேலை பார்த்த இடத்துல டோக்கனோ ஏதோ போய் கொடுத்துருக்காங்க. அதை தெரிஞ்சதும் அவன் போய் இப்ப இங்க நிர்வாகி போய் வீட்டுல படம் கொடுத்தா கேண்டிடேட் மேலதானே தப்பு வரும். நம்ம கட்சி செயலாளரோ நம்ம கட்சி நிர்வாகியோ யாருக்காவது வீட்டுல போய் ஓட்டுக்கு அவங்க ஆர்வத்துல கொடுத்தா கூட அது பிடிப்பட்டா என்னதான் பாதிக்கும். அதனால அது தெரிஞ்ச உடனே நான் அதெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு நிறுத்துறேன். ஏன்னா ஓட்டுக்கு பணம் கொடுத்து இந்த மக்களை விலைக்கு வாங்க வேண்டிய தவறு, அவர்களே நமக்கு வாக்களிப்பார்கள். அதே போல என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற செய்தாங்க. உங்களுக்குலாம் தெரியும், திமுக டெபாசிட் போட்டுச்சு, அதிமுக 40,000 ஓட்டு வித்தியாசத்துல தோத்துச்சு. தேர்தல் முடிஞ்சதை நான் நன்றி சொல்ல போறப்ப அவர்களிட கேட்டேன், ஏமா அவங்க வந்து ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாங்களே, என்ன ஜெயிக்க வச்சிக்கலாம் எப்படின்னு. அதுக்கு சொன்னாங்க, அவங்க கொடுத்ததுன்னா அவங்க அப்பா முடிச்சு கொடுத்தான், எங்க வரிப்பணத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்கான், அதை கொடுத்துருக்கான். உனக்கு துரோகம் செஞ்சாங்கல்ல முதலமைச்சராக்கிற உன்ன, அவனுக்கு நான் பதிலுக்கு துரோகம் பண்ணிட்டேன், எங்க பணம் எங்கள்கிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. புரிஞ்சுங்க. ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா, சோழவந்தான் தொகுதியில நான் வர்ற வழியெல்லாம் ரோடு சரியில்லை. நீங்க பழனிசாமி ஊழல் செய்து முறையீடு செய்ததால கோபத்துல எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம இந்த திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்து வர்ற வழியெல்லாம் பாக்குற குண்டு குழியுமா இருக்கு. உண்மையா இல்லையா? மக்கள்லாம் கேக்குறாங்க, இங்க பஸ் வசதி இல்லை, ரோடு சரியில்லை, கல்லூரி வேணும்னு. இளைஞர்கள் கல்லூரி வேணும்னு கேக்குறாங்க. எப்படி இல்ல, உண்மைதானே? நான் எம்பியா இருந்தப்ப அம்மாட்ட சொல்லி அந்த மக்கள் கேட்டாங்கன்னு ஆண்டிப்பட்டியில மருத்துவ கல்லூரி கொண்டு வந்தோம். காரணம், அங்க அந்த பாம்பு கடிச்சா எல்லாம் மதுரைக்கு அழைச்சிட்டு போறதுக்குள்ளார நிறைய பேர் தவறிடுறாங்க, இறந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு அங்க மக்கள் கேட்டாங்க. அந்த அம்மாட்ட சொல்லி வாங்கி கொடுத்தோம். அங்க அரசு கலைக்கல்லூரி வேணும்னு இதே மாதிரி கேட்டாங்க, வாங்கி கொடுத்தோம். எத்தனையோ அக்ரிகல்ச்சர் காலேஜ், நர்சிங் காலேஜ் எல்லாமே கொண்டு வந்தோம். உங்களுக்கு தெரிய கேள்விப்பட்டிருப்பீங்க. எதுக்காக சொல்றேன்னா, ஒருத்தர் வெற்றி பெற செய்தால் மக்களுக்கு செய்ய வேண்டாம், அதை விட்டுட்டு கொள்ளையடிச்சிட்டு உங்களை எல்லாம் 1,000-2,000 விலைக்கு வாங்கிடலாம்னு சில பேர் பேசுறாங்க. பாத்தீங்களா இல்லையா? யாரு கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்களோ அவங்க பேசுறாங்க. பாத்தீங்களா இல்லையா? அவர்கள் உங்கள் பணத்தை கொள்ளையடித்து விட்டு உங்களை விலைக்கு வாங்கலாம் என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கு வாக்களித்தால் இருக்கிறவரோட இருக்காது, எந்த ஒரு வசதியும் கிடைக்காது. நமது பகுதியில புறவழிச்சாலை வேண்டும்னு நீங்க கோரிக்கை வச்சிருக்கீங்க. பாண்டியன் திருப்பதி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நின்று செல்ல வேண்டும் சொல்லிருக்கீங்க. நமது சோழவந்தான் தொகுதியில புதிய அரசு கல்லூரி வேண்டும்னு கேட்டிருக்கீங்க. நமது ஜனகை மாரியம்மன் கோயில் முன்புறம் மேற்கூரை அமைக்க வேண்டும். இந்த கோயில் தானே சாலை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும். அனைத்து பேருந்து நிறுத்தத்திலும் நிழற்கூடம் அமைக்க வேண்டும். இங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்காருல்ல, அவர் எம்எல்ஏ பட்டம் ஒண்ணும் பண்ணலையா? ஆலய காணுமா? எந்த கட்சி? எந்த கட்சி? சூரியனா? இதுதான் விடியல் ஆட்சியா? விடியா மூஞ்சி ஆச்சு. இந்த ஆட்சியில நீங்க மோடி சொன்னார்ல, இளைஞர்களை மாணவர்களை குறிவைத்து போதை மருந்து வியாபாரம் நடக்குது. நமது மக்களை அழிக்க வேண்டும், இந்தியா வளர்ச்சி அடையுது மோடி ஆட்சியிலங்கிறதுனால வெளிநாட்டு சதியில எப்படி மார்க்கெட் மாதிரி தமிழ்நாட போதை மருந்து புழக்க மார்க்கெட் ஆக்கி வச்சிருக்காங்க. திமுகவோட முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கிற அரசா இருக்காருல, அவர் அங்க உள்ள முக்கிய குடும்பத்துக்கு வேண்டியவர். என்னம்மா? இலவச பேருந்துங்கிற பேர்ல உள்ளார உட்கார்ந்து இருக்க அம்மா எல்லாம் உள்ளார போயிடுறாங்க, போட்டுக்கு போயிடுறாங்க பேருக்கு. அதுதான் உண்மை, உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி அனைத்து அவர் ஸ்டாலின் வந்து தேர்தலுக்கு முன்னாடி அனைத்து மகளிருக்கும் இருமா பேசுற அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை வழங்குவேன். இப்ப கேட்டா அதுக்கு தகுதியா? ஏமா குடும்ப தலைவிங்கிறது தானே தகுதி. அப்புறம் குடும்ப தலைவிக்கு என்னம்மா தகுதி? குடும்ப தலைவிங்கிறது அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் வீட்டுக்கு 1,000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாரா இல்லையா? இஞ்சி மரப்பா சாப்பிட்ட மாதிரி
ஏமா நீங்க குடும்ப தலைவிங்கிறது தானே உங்களுக்கான தகுதி, அதை விட்டுட்டுறீங்கன்னா எம்ஏ படிச்சா நீங்க எதுக்கு இவன்ட்ட போய் 1000 ரூபாய்க்கு நிக்க போறீங்க வேலைக்கு போல? கேளுங்க, கேட்டா தகுதி வாய்ந்தார் அவர் பையன். எப்பா அப்பன் தாத்தாவெல்லாம் மீறி அண்ட புழுங்க ஆகாச புழுங்கிற மாதிரி ஒரே கையெழுத்துல எங்க அப்பா நீர் தேர்வை மாத்திரும். இந்த ஜாபர் சாதிக்கு யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க எல்லாரையும் மோடி முட்டிக்கு முட்டி தட்டி உள்ளார தள்ளிடுவாரு. இப்படிதான் ஒருத்தர் டெல்லியில தொடப்பத்தை எடுத்துட்டு நான் ஊழலை ஒழிக்க போறேன்னு வந்தார் கெஜ்ரிவால். நீங்க எல்லாம் சொல்லுவாங்க அவரு கெஜ்ரிவால் எதிர்கட்சினால மோடி பண்ணிட்டாரு அப்படி கிடையாது. அங்க மதுபான கொள்கை எங்க டாஸ்மாக் இருக்குல்ல, அது மாதிரி டாஸ்மாக்கு ஒரு புதிய கொள்கை கண்டுபிடிச்சு திமுக சொல்லுவாங்கல்ல என்ன சொல்லுவாங்க அறிவியல் பூர்வ ஊழல், விஞ்ஞான பூர்வ ஊழல், அது கர்நாடகெல்லாம் தாண்டம் போடுறதுக்கு இருந்தாலும் அது மாதிரி நாங்க ஊழல் செய்ய மாட்டோம். இப்ப கேண்டிடேட் நிக்கிறாருன்னா அவருக்கு பணம் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கேண்டிடேட்டை எழுதி கொடுத்துட்டான். எங்க இருந்து வந்துச்சு கெஜ்ரிவாலுக்கு பணம்? குடி தண்ணீர் வசதி செய்யறேன்னு சொல்லி கொடுக்கிறாருல்ல, அதுல ஊழல். அதான் சொல்ற மோடிக்கு புள்ள குட்டி கிடையாது, யாருக்கும் பயமும் கிடையாது அவருக்கு. போனா எங்க வேணாலும் ரோட்ல கூட படுத்துருவாரு, கரெக்டா இல்லையா? ரொம்ப எளிமையான மனிதர். இந்தியா இன்னைக்கு உலக நாடுகள்ல சிறந்த நாடா முன்னேறிட்டு வருகிறது. முன்னெல்லாம் அமெரிக்கா ரஷ்யா எல்லாம் நம்மள கண்டுக்கவே மாட்டான், இப்ப மோடின்னா எந்திரிச்சு நிக்கிறான் அமெரிக்கா எல்லாம் பாத்தீங்களா இல்லையா? ஏங்க நானும் எதிர்கட்சியா இருந்தவன் தான், எதுக்காக இருந்தோம்? தமிழ்நாட்டுல மீத்தேனு ஹைட்ரோ கார்பன் ஸ்டெர்லைட் போன்ற திட்டங்கள்லாம் கொண்டு வர்றதை தடுக்கணும். அது தடுக்கலைன்னா எது போன எது இப்ப அதெல்லாம் ஒன்றும் பண்றது இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்குறாங்க. இப்ப அம்மா இல்லைங்க, நான் உங்க பாராளுமன்ற உறுப்பினர், நீங்க வெற்றி பெற செய்ததும் நான் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? அம்மா இருந்தாங்க எல்லாம் செஞ்சு கொடுத்தோம். இப்ப இந்தியாவே ஸ்டாலின் சொன்னதே செய்யல, ஸ்டாலின் சொன்னதே செய்யல. நம்ம ஒரு எம்எல்ஏ காணுங்கிறீங்க, இங்க வந்து போதை மருந்து தான் திமுக விக்குதுன்னு ஆளுங்கட்சி உதவியோட போதை மருந்து பழக்கத்தான் இருக்கு. போனா வேணா போதை மருந்து கிடங்கு வாங்கி போட்டு படுத்து கிடக்க வேண்டியதுதான். அவர் என்று சொன்னாரு தேர்தல் நேரத்துல, ஒரு சொட்டு மது கூட இல்லாமல் செய்வேன். அப்பதான் நினைச்சேன் இப்ப மது எல்லாம் இல்லைங்கிற திருந்திட்டாங்க போல இருக்கு. ஆனா இப்பதான் தெரியுது மதெல்லாம் வேணாம், அதை விட ஸ்ட்ராங்கா போதை மருந்து தர்றேன். கஞ்சா ஹெராயின் கொக்கைன்னு என்ன நம்மளுக்கே தெரியலங்க, அதை பேர்லாம் எல்லாம் கடலை மாவு மாதிரி இருக்கு, ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இட்லி மாவு மாதிரி கோலப்பொடி மாதிரி, இந்த இவ்வளவு வந்து 10 லட்சம் அதை வித்து பணக்காரணம். இளைஞர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்ப நம்ம தொகுதியில வேலை வாய்ப்பு உருவாக்க தொழிற்சாலைகளை அமைக்கணும்னு மோடியிட போய் தைரியமா உரிமையோடு கேட்டு வாங்க முடியும், அவர் செஞ்சு கொடுப்பார். அதனாலதான் சொல்ற பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில வந்திருக்கிற குக்கர் சின்னத்துல போட்டியிடுற என்ன வெற்றி பெற செய்யணும்னு உங்களை கேட்கிறேன். வெற்றிலை கொடிக்கால் விவசாயிகளுக்கு முன்னுரை அளிக்க வேண்டும், தென்னை விவசாயத்திற்கு தென்னையினார் உற்பத்திக்கும் எக்ஸ்போர்ட் செய்வதற்கு முன்னுரை, அதுக்கான ஒரு போர்டே இருக்கு, அதன் மூலம் எக்ஸ்போர்ட் செய்யறதுக்கான வேலைகளை எல்லாம் உருவாக்கி தருவோம். இங்க ஒரு தொழில் பூங்கா வேணும்னு நாங்க ஆண்டிப்பட்டிலாம் அம்மா இருந்தப்ப அமைச்சு கொடுத்ததெல்லாம் காணும். அதெல்லாம் தொடர்ந்து செய்வதற்காக தான் நான் மீண்டும் வந்திருக்கேன். உங்களுக்காக உழைத்திட உங்கள் வீட்டு பிள்ளையாகிய எனக்கு வாய்ப்பை கொடுங்கள். நமது தொகுதி மக்களை விலைக்கு வாங்கிவிடுவேன் என்று அகங்காரத்தோடு பேசி கொண்டிருக்கின்ற ஊழல்வாதிகளை இந்த முறை மூஞ்சில கரிய பூசுற மாதிரி குக்கர் சின்னத்துல வாக்களிக்கிறோம். நான் யார சொல்றேன்னு தெரியும். இன்னொன்னு பழனிசாமி கம்பெனி ரெட்டலை தூக்கிட்டு வருவாங்க, அது தலைவர்கிட்டயும் அம்மாட்டே இருந்தபோது அந்த ரத்தலைக்கு மரியாதை. இப்ப துரோகி கையில இருந்தா அப்படி மரியாதை. எம்ஜிஆர் இருந்தது நீங்க வீரப்பாட்டு இருந்தா நீங்க ஏத்துக்குவீங்களா? நாங்கள் அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுத்து அம்மாவின் தொண்டர்கள் கையில கொடுக்கிறது தான். நானும் சகோதரர் ஓபிஎஸ் என்று இணைந்திருக்கோம், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இருக்கோம். நம்மோடு ஜான் பாண்டியன் இணைந்திருக்கிறாரு, நம்மோடு ஏசி சண்முகம் இணைந்திருக்கிறாரு, நம்மோடு முத்திரை வீர முத்திரையர் சங்கம் செல்வகுமார் இணைந்திருக்காரு, இது போல 11 பாட்டாளி மக்கள் கட்சி இணைஞ்சிருக்கு, தமாகா இணைஞ்சிருக்காங்க மூப்பனார் ஐயாவுடைய கட்சி, 11 கட்சி கூட்டணி, ஐஜேகே இருக்காங்க,
சமத்துவ மக்கள் கட்சி அவர் கட்சியை சேர்ந்துட்டாரு விருதுநகர்ல. ஆமா, 12 கட்சி கூட்டணி உறுதியாக தமிழ்நாட்டிலே. தமிழ நமது தேனி உட்பட நிறைய தொகுதிகளில் வெற்றி பெற்று மோடி அவர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறந்த சாதனை செய்த மோடி அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கின்ற விதமாக நாம் வெற்றி செய்ய வேண்டும். அதற்கான கூட்டணி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி. மற்ற கூட்டணிக்கெல்லாம் பிரதமரே யாருன்னு தெரியாது, சொல்ல முடியுமா? என்ன பழனிசாமி பிரதமர் ஆக போறாரா? தமிழ்நாட்டில் அடிச்சு கொல்லப்பட்டதா? அந்த அது சோழ வந்தாலையும் மாபெரும் வாக்கு வித்தியாசத்துல சட்டமன்ற தொகுதியில் என்ன வெற்றி பெற செய்ய வேண்டும். உங்களுக்காக உழைத்திட வாய்ப்பை கொடுங்கள் என்று சொல்லி மறந்து விடார்கள் குக்கர் சின்னம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சோழ நாட்டை சேர்ந்த நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக இங்க ஓட்டு கேட்டு வந்திருக்கிறேன். தம்பி அங்க வரைக்கும் நிக்கிறாங்க, கொஞ்சம் முன்னாடி போய்க்கலாமா? இல்ல இதே கரெக்டா இருக்குமா? அம்மா என்ன தெரியுது இல்ல, நான் டிடிவி தினகரன், குக்கர் சின்னத்துல போட்டியிடுற வேட்பாளர். தெரியுமில்ல, சும்மா அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு பார்த்தா தெரியுதா? சின்ன உங்க வீடுகள்ல இருக்குமா குக்கர்? டெய்லி வீட்டுல நீங்க சோறு பொங்கணும்னா குக்கர் தான், காஃபி போடணும்னா பால் காய்க்கிறதுக்கு குக்கர் தானே. அந்த குக்கரை பார்த்த உடனே உங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய டிடி விஜயனோட நாம வரணும். வருமா? குக்கர் சின்னத்துல வாக்களித்து நான் எப்படி பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதியில அம்மா அவர்களால் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு அங்கே 5 ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக, தொடர்ந்து 6 ஆண்டுகள் மேலவை உறுப்பினர் எம்பி, ராஜ்யசபா எம்பியாகவும் எம்பியாகவும் அங்கே இருந்தேன். அங்கே நான் பணியாற்றினதுனால தான் இன்னைக்கு நான் 14 வருடம் கழிச்சு ராமர் வனவாசம் போன மாதிரி என்ன சில பேர் சதி செஞ்சு வனவாசம் அனுப்பி வச்சாங்க. அவங்க எல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும், காலம் உணர்த்தும். இப்பொழுது அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு மீண்டும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எதனால தொடங்கணும்னு தெரியும். நம்மால் முதலமைச்சரான பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு நன்றி கடன் நம்மள எல்லாம் கச்சி விட்டு நிற்கிறாரு. அன்னைக்கு அம்மாவுடைய திருவுருவம் தாக்கிய அம்மாவின் பெயர்ல நம்ம கட்சி தொடங்கியிருக்கோம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். ஆர் கே நகர் அம்மாவுடைய தொகுதி கடைசியா அங்கதானே ஆண்டிப்பட்டியில இருந்த மாதிரி அங்க இருந்தப்ப, அங்க இருந்தப்பதான் மறைந்தாங்க. அம்மா அவர்கள் மறைந்த பிறகு பை எலெக்ஷன் வந்துச்சு. அதுல சுயேச்சையா நான் குக்கர் சின்னத்துல போட்டிக்கிட்டேன். எனக்கு கிடைச்ச சின்னம் குக்கர் சின்னம். அங்க இருக்கிற பொதுமக்கள் 90% மேல ஏழை எளிய மக்கள், பல்வேறு
வேலைக்கு சென்று டெய்லி தினக்கூலி கிடைச்சாதான் வீட்டுல அடுப்பு எரியும். அந்த அளவுக்கு ஏழை எளிய மக்கள். ஒரு சின்ன வீட்டுல 5 பேர் 6 பேர் இருப்பாங்க. அதனாலதான் அம்மா அந்த தொகுதியில எப்படி ஆண்டிப்பட்டியை முன்னேற்றுவதற்காக அங்க சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்களோ, அது மேல மிகவும் பின்தங்கிய மக்களான ஆர்கே நகர் தொகுதி மக்களை முன்னேற்றணும்னு அம்மா அங்க போய் நின்று முதலமைச்சராகி பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. ஆனால் அம்மா அவர்கள் நம்ம விட்டு பிரிந்த காரணத்தினால் அந்த தொகுதிக்கு திட்டங்கள்லாம் நின்று போனிட்டு. அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அங்க சுயேட்சையா நான் நின்னாலும், அப்ப பழனிசாமி ஆளுங்கட்சியாக இருந்தாலும், திமுக பெரிய பயில்வான் கூட்டணியோட இருந்தாலும், புதிய சின்னம் குக்கர் சின்னம் கொடுத்து 15 நாள்லயே என்ன மாபெரும் வெற்றி பெற செய்தார்கள். இத்தனைக்கும் ஆளுங்கட்சியா இருந்த பழனிசாமி, அந்த முன்னாள் அமைச்சர் எல்லாம் தெருக்கு தெரு ஒரு அமைச்சர் உட்கார்ந்து கொள்ளையடித்த பணத்தை எல்லாம் ஓட்டுக்கு 10,000, 1,000, 2,000 இல்ல 10,000 ரூபாய் ஒரு வீட்டுல 5-6 பேர் இருப்பாங்க, எவ்வளவுன்னு பாத்துங்க 50-60,000 கொடுத்து கூட அந்த மக்கள் அதுக்கெல்லாம் மயங்கல. 5 ஓட்டு அவங்களுக்கு போடணும்னு சில பேர் நினைக்கிற மாதிரிலாம் நினைக்கல. தேர்தல் முடிஞ்சிச்சு, நான் ஒண்ணும் கொடுக்க முடியல, நான் ஒண்ணும் கொள்ளையடிச்சு வைக்கல. உங்களுக்கு தெரியும் நான் ஒரு எம்பியா தான் இருந்தேன். எம்பியா இருந்தப்பையும் மக்களுக்காக உழைத்தவன், அமைச்சரானாலும் மக்களுக்காக உழைக்கக்கூடிய படத்துக்காக அலைபவன் அல்லங்கிறது உங்களுக்கு தெரியும். என்னால எது அவங்க 10,000 ரூபாய் ஓட்டு கொடுக்கற நம்மளால கொடுக்க முடியுமா? இல்ல பணம் கொடுக்கறது நல்லா இருக்காது, நாங்க அதெல்லாம் செய்யவும் இல்லை. இன்னொன்னு, மத்திய அரசாங்கம் அன்றைக்கு நமக்கு எதிராக இருந்த அரசாங்கம், இன்னைக்கு திமுக வேட்பாளர் ஒருத்தர் வர்றாரு, அவர் அப்ப எங்க கட்சியில இருந்தவர் தெரியும். அவங்க ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தது இவங்க எல்லாம் பயந்துகிட்டு ஆர்வ கோளாறுல அவங்க வேலை பார்த்த இடத்துல டோக்கனோ ஏதோ போய் கொடுத்துருக்காங்க. அதை தெரிஞ்சதும் அவன் போய் இப்ப இங்க நிர்வாகி போய் வீட்டுல பணம் கொடுத்தா கேண்டிடேட் மேலதானே தப்பு வரும். நம்ம கட்சி செயலாளரோ நம்ம கட்சி நிர்வாகியோ யாருக்காவது வீட்டுல போய் ஓட்டுக்கு அவங்க ஆர்வத்துல கொடுத்தா கூட அது பிடிப்பட்டா என்னதான் பாதிக்கும். அதனால அது தெரிஞ்ச உடனே நான் அதெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு நிறுத்துறேன். ஏன்னா ஓட்டுக்கு பணம் கொடுத்து இந்த மக்களை விலைக்கு வாங்க வேண்டிய அதாவது தவறு, அவர்களே நமக்கு வாக்களிப்பார்கள். அதே போல என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற செய்தாங்க. உங்களுக்குலாம் தெரியும், திமுக டெபாசிட் போட்டுச்சு, அதிமுக 40,000 ஓட்டு வித்தியாசத்துல தோத்துச்சு. தேர்தல் முடிஞ்சதை நான் நன்றி சொல்ல போறப்ப அவர்களிட கேட்டேன், ஏமா அவங்க வந்து ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாங்களே, என்ன ஜெயிக்க வச்சிக்கல எப்படின்னு. அதுக்கு சொன்னாங்க, அவங்க கொடுத்தது என்ன, அவங்க அப்பா முடிச்ச கொடுத்தான், எங்க வரி பணத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்கான், அதை கொடுத்துருக்கான். உனக்கு துரோகம் செஞ்சாங்கல்ல முதலமைச்சராக்கிற உன்ன, அவனுக்கு நான் பதிலுக்கு துரோகம் பண்ணிட்டேன், எங்க பணம் எங்கள்கிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. புரிஞ்சுங்க. ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா, சோழவந்தான் தொகுதியில நான் வர்ற வழியெல்லாம் ரோடு சரியில்லை. நீங்க பழனிசாமி ஊழல் செய்து முறையீடு செய்ததுனால கோவத்துல எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம இந்த திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்து வர்ற வழியெல்லாம் பாக்குற குண்டு குழியுமா இருக்கு. உண்மையா இல்லையா? மக்கள்லாம் கேக்குறாங்க, இங்க பஸ் வசதி இல்லை, ரோடு சரியில்லை, கல்லூரி வேணும்னு. இளைஞர்கள் கல்லூரி வேணும்னு கேக்குறாங்க. எப்படி இல்ல, உண்மைதானே? நான் எம்பியா இருந்தப்ப அம்மாட்ட சொல்லி அந்த மக்கள் கேட்டாங்கன்னு ஆண்டிப்பட்டியில மருத்துவ கல்லூரி கொண்டு வந்தோம். காரணம், அங்க அந்த பாம்பு கடிச்சா எல்லாம் மதுரைக்கு அழைச்சிட்டு போறதுக்குள்ளார நிறைய பேர் தவறிடுறாங்க, இறந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு அங்க மக்கள் கேட்டாங்க. அந்த அம்மாட்ட சொல்லி வாங்கி கொடுத்தோம். அங்க அரசு கலை கல்லூரி வேணும்னு இதே மாதிரி கேட்டாங்க, வாங்கி கொடுத்தோம். எத்தனையோ அக்ரிகல்ச்சர் காலேஜ், நர்சிங் காலேஜ் எல்லாமே கொண்டு வந்தோம். உங்களுக்கு தெரிய கேள்விப்பட்டிருப்பீங்க. எதுக்காக சொல்றேன்னா, ஒருத்தர் வெற்றி பெற செய்தால் மக்களுக்கு செய்ய வேண்டாம், அதை விட்டுட்டு கொள்ளையடிச்சிட்டு உங்களை எல்லாம் 1,000-2,000 விலைக்கு வாங்கிடலான்னு சில பேர் பேசுறாங்க. பாத்தீங்களா இல்லையா? யாரு கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்களோ அவங்க பேசுறாங்க, பாத்தீங்களா இல்லையா? அவர்கள் உங்கள் பணத்தை கொள்ளையடித்து விட்டு உங்களை விலைக்கு வாங்கலாம் என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கு வாக்களித்தால் இருக்கிறவரோட இருக்காது, எந்த ஒரு வசதியும் கிடைக்காது. நமது பகுதியில புறவழிச்சாலை வேண்டும்னு நீங்க கோரிக்கை வச்சிருக்கீங்க. பாண்டியன் திருப்பதி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நின்று செல்ல வேண்டும் சொல்லியிருக்கீங்க. நமது சோழவந்தான் தொகுதியில புதிய அரசு கல்லூரி வேண்டும் கேட்டிருக்கீங்க. நமது ஜனகை மாரியம்மன் கோயில் முன்புறம் மேற்குவரை அமைக்க வேண்டும், இந்த கோயில் தானே? சாலை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும்,
அனைத்து பேருந்து நிறுத்தத்திலும் நிழற்கூடம் அமைக்க வேண்டும். இங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்காருல்ல, அவர் எம்எல்ஏ பட்டம் எல்லாம் ஒண்ணும் பண்ணலையா? ஆலய காணுமா? எந்த கட்சி? எந்த கட்சி? சூரியனா? இதுதான் விடியல் ஆட்சியா? விடியா மூஞ்சி ஆச்சு. இந்த ஆட்சியில நீங்க மோடி சொன்னார்ல, இளைஞர்களை மாணவர்களை குறிவைத்து போதை மருந்து வியாபாரம் நடக்குது, நமது மக்களை அழிக்க வேண்டும், இந்தியா வளர்ச்சி அடையுது மோடி ஆட்சியிலங்கிறதுனால வெளிநாட்டு சதியில எப்படி மார்க்கெட் மாதிரி தமிழ்நாட போதை மருந்து புழக்க மார்க்கெட் ஆக்கி வச்சிருக்காங்க. திமுகவோட முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கிற அரசா இருக்காருல, அவர் அங்க உள்ள முக்கிய குடும்பத்துக்கு வேண்டியவர். என்னமா? இலவச பேருந்துங்கிற பேர்ல உள்ளார உட்கார்ந்து இருக்க அம்மா எல்லாம் உள்ளார போயிடுறாங்க, போட்டுக்கு போயிடுறாங்க பேருக்கு. அதுதான் உண்மை, உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி அனைத்து அவர் ஸ்டாலின் வந்து தேர்தலுக்கு முன்னாடி அனைத்து மகளிருக்கும் இருமா பேசுற அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகையை வழங்குவேன்னாரு. இல்ல எதோ கரகரன்னு இப்ப கேட்டா அதுக்கு தகுதியா? ஏமா குடும்ப தலைவிங்கிறது தானே தகுதி, அப்புறம் குடும்ப தலைவிக்கு என்னம்மா தகுதி? அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் வீட்டுக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாரா இல்லையா? இஞ்சி பரப்பா சாப்பிட்ட மாதிரி. ஏமா நீங்க குடும்ப தலைவிங்கிறது தானே உங்களுக்கான தகுதி, அதை விட்டுட்டுறீங்கன்னா எம்ஏ படிச்சா நீங்க விட்டு போய் 1000 ரூபாய்க்கு நிக்க போறீங்க வேலைக்கு போக. கேளுங்க, கேட்டா தகுதி வாய்ந்தார் அவர் பையன். எப்ப அப்பன் தாத்தாவெல்லாம் மீறி அந்த புழுங்க ஆகாச புழுங்கிற மாதிரி ஒரே கையெழுத்துல எங்க அப்பா நீர் தேர்வை மாத்திரும். இன்னும் கொஞ்சம் தேர்தல் முடியட்டும் பாருங்க. இந்த ஜாபர் சாதிக்கு யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க எல்லாரையும் மோடி முட்டி முட்டி தட்டி உள்ளார தள்ளிடுவாரு. இப்படிதான் ஒருத்தர் டெல்லியில தொடப்பத்தை எடுத்துட்டு நான் ஊழலை ஒழிக்க போறேன்னு வந்தார் கெஜ்ரிவால். நீங்க எல்லாம் சொல்லுவாங்க அவரு கெஜ்ரிவால் எதிர்கட்சினால மோடி பண்ணிட்டாரு அப்படி கிடையாது. அங்க மதுபான கொள்கை எங்க டாஸ்மாக் இருக்குல்ல, அது மாதிரி டாஸ்மாக்கு ஒரு புதிய கொள்கை கண்டுபிடிச்சு திமுக சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க, அறிவியல் பூர்வ ஊழல்னு, விஞ்ஞான பூர்வ ஊழல்னு. அது கர்நாடக எல்லாம் தாண்டம் போடுறதுக்கு இருந்தாலும் அது மாதிரி நாங்க ஊழல் செய்ய மாட்டோம். இப்ப கேண்டிடேட் நிக்கிறாருன்னா அவருக்கு பணம் கொடுத்துருக்காங்களா? அந்த கேண்டிடேட்டை எழுதி கொடுத்துட்டான். எங்க இருந்து வந்துச்சு கெஜ்ரிவாலுக்கு பணம்? குடி தண்ணீர் வசதி செய்யறேன்னு சொல்லி கொடுக்கிறாருல, அதுல ஊழல். அதான் சொல்றேன், மோடிக்கு புள்ள பிடி கிடையாது, யாருக்கும் பயமும் கிடையாது அவருக்கு. போனா எங்க வேணாலும் ரோட்ல கூட படுத்துருவாரு, கரெக்டா இல்லையா? ரொம்ப எளிமையான மனிதர். இந்தியா இன்னைக்கு உலக நாடுகள்ல சிறந்த நாடா முன்னேறிட்டு வருது. முன்னெல்லாம் அமெரிக்கா ரஷ்யாலாம் நம்மள கண்டுக்கவே மாட்டான், இப்ப மோடி என்ன எந்திரிச்சு நிக்கிறான் அமெரிக்காலாம் பாத்தீங்களா இல்லையா? ஏங்க நானும் எதிர்கட்சியா இருந்தவன் தான், எதுக்காக இருந்தோம்? தமிழ்நாட்டுல மீத்தேனு ஹைட்ரோ கார்பன் ஸ்டெர்லைட் போன்ற திட்டங்கள்லாம் கொண்டு வர்றதை தடுக்கிறோம். அது தடுக்கலன்னா எது போன எது அதெல்லாம் ஒண்ணும் பண்றது இல்ல. தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்கறாங்க. இப்ப அம்மா இல்லைங்க, நான் உங்க பாராளுமன்ற உறுப்பினர், நீங்க வெற்றி பெற செய்ததோ நான் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? அம்மா இருந்தாங்க எல்லாம் செஞ்சு கொடுத்தோம். இப்ப இந்தியாவே ஸ்டாலின் சொன்னதே செய்யல, ஸ்டாலின் சொன்னதே செய்யல. நம்ம ஊர் எம்எல்ஏ காணுங்கிறீங்க. இங்க வந்து போதை மருந்துதான் திமுக விக்கிதுன்னு ஆளுங்கட்சி உதவியோட போதை மருந்து பழக்கத்தான் இருக்கு. போனா வேணா போதை மருந்து கிடங்கு வாங்கி போட்டு படுத்து கிடக்க வேண்டியதுதான். அவர் என்று சொன்னாரு தேர்தல் நேரத்துல, ஒரு சொட்டு மது கூட இல்லாமல் செய்வேன். அப்பதான் நினைச்சேன், இப்ப மது எல்லாம் இல்லைங்கிற திருந்திட்டாங்க போல இருக்கு. ஆனா இப்பதான் தெரியுது மதெல்லாம் வேணாம், அதை விட ஸ்ட்ராங்கா போதை மருந்து தர்றேன். கஞ்சா ஹெராயின் கொக்கைன்னு நம்மளுக்கே தெரியலங்க அந்த பேர்லாம் எல்லாம் கடலை மாவு மாதிரி இருக்கு, ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இட்லி மாவு மாதிரி கோலப்பொடி மாதிரி. இந்த இவ்வளவு வந்து 10 லட்சம் அதை வித்து பணக்காரன் நம்ம இளைஞர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்ப நம்ம தொகுதியில வேலை வாய்ப்பை உருவாக்க தொழிற்சாலைகள் அமைக்கணும்னு மோடியிட போய் தைரியமா உரிமையோடு கேட்டு வாங்க முடியும், அவர் செஞ்சு கொடுப்பார். அதனாலதான் சொல்ற பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில வந்திருக்கிற
குக்கர் சின்னத்துல போட்டிடுற என்ன வெற்றி பெற செய்யணும்னு உங்களை கேக்குறேன். வெற்றிலை கொடிக்கால் விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். தென்னை விவசாயத்திற்கு தென்னை நார் உற்பத்திக்கும் எக்ஸ்போர்ட் செய்வதற்கு முன்னுரிமை, அதுக்கான ஒரு போர்டே இருக்கு, அதன் மூலம் எக்ஸ்போர்ட் செய்யறதுக்கான வேலைகளெல்லாம் உருவாக்கி தருவோம். இங்க ஒரு தொழில் பூங்கா வேணும்னு நாங்கள் ஆண்டிப்பட்டிலாம் அம்மா இருந்தப்ப அமைச்சு கொடுத்தப்பெல்லாம் காணும். அதெல்லாம் தொடர்ந்து செய்வதற்காக தான் நான் மீண்டும் வந்திருக்கேன். உங்களுக்காக உழைத்திட உங்கள் வீட்டு பிள்ளையாகிய எனக்கு வாய்ப்பை கொடுங்கள். நமது தொகுதி மக்களை விலைக்கு வாங்கி விடுவேன் என்று அகங்காரத்தோடு பேசி கொண்டிருக்கின்ற ஊழல்வாதிகளை இந்த முறை மூஞ்சில கரிய பூசுற மாதிரி குக்கர் சின்னத்துல வாக்களிக்கிறோம். நான் யார சொல்றேன்னு தெரியும். இன்னொன்னு பழனிசாமி கம்பெனி ரெட்டலை தூக்கிட்டு வருவாங்க. அது தலைவர்கிட்டயும் அம்மாட்டே இருந்தப்போ அந்த ரத்தலைக்கு மரியாதை. இப்ப துரோகி கையில இருந்து அப்படி மரியாதை. எம்ஜிஆர் இருந்தது நீங்க வீரப்பாட்டு இருந்தா நீங்க ஏத்துக்குவீங்களா? நாங்கள் அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுத்து அம்மாவின் தொண்டர்கள் கையில கொடுக்கிறது தான். நானும் சகோதரர் ஓபிஎஸ் இன்றைக்கு இணைந்திருக்கோம். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இருக்கோம். நம்மோடு ஜான் பாண்டியன் இணைந்திருக்கிறாரு, நம்மோடு ஏசி சண்முகம் இணைந்திருக்கிறாரு, நம்மோடு முத்திரை வீர முத்திரையர் சங்கம் செல்வகுமார் இணைந்திருக்காரு. இது போல 11 பாட்டாளி மக்கள் கட்சி இணைஞ்சிருக்கு, தமாகா இணைஞ்சிருக்காங்க, மூப்பிடார் ஐயாவுடைய கட்சி 11 கட்சி கூட்டணி, ஐஜேகே இருக்காங்க, சமத்துவ மக்கள் கட்சி அவர் கட்சியை சேர்ந்துட்டாரு விருதுநகர்ல. ஆமா, 12 கட்சி கூட்டணி. உறுதியாக தமிழ்நாட்டில் இந்த முறை நமது தேனி உட்பட 10 சிறந்த சாதனை செய்த மோடி அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கின்ற விதமாக நாம் வெற்றி செய்ய வேண்டும். அதற்கான கூட்டணி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி. மற்ற கூட்டணிக்கெல்லாம் பிரதமரே யாருன்னு தெரியாது, சொல்ல முடியுமா? என்ன பழனிசாமி பிரதமர் ஆக போறாரா? தமிழ்நாட்டில் அடிச்சு கொல்லப்பட்டதா? அந்த அது சோழ வந்தாலையும் மாபெரும் வாக்கு வித்தியாசத்துல சட்டமன்ற தொகுதியில் என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும். உங்களுக்காக உழைத்திட வாய்ப்பை கொடுங்கள் என்று சொல்லி மறந்து விடார்கள் குக்கர் சின்னம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போக்குவரத்து கழக டெப்போ இருக்கா? அங்கு உள்ள தொழிலாளர்கள் மிகவும் சிரமப்படுகின்றோம், அதையெல்லாம் சரி செய்யுங்க. நிச்சயம் அவர் வந்து அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள்லாம் பழைய ஓய்வூதிய திட்டம் சேரலன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மறந்துட்டார். வேற வேலையில இருக்காரு, ஜாபர் சாதிக்கோட அவர் வெளியில் இருக்கிற வேலையில இருக்கார். பாத்துக்கோ. சரி, இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு.